மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை மற்றும் அதையொட்டியுள்ள மாவட்டங்களில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. தாழ்வான பகுதிகள் மற்றும் ரயில் நிலையங்களில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதன் காரணமாக மும்பையில் தாதர், கோர்கான், மாஹிம், பைகுல்லா, அந்தேரி ஆகிய பகுதிகளில் தொடர்ந்து ரயில் சேவை நிறுத்தப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ள பாதிப்பு குறித்து ஆய்வு செய்த மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உடனடியாக பணிகளை மேற்கொள்ள வேண்டுமென்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார். மும்பை மற்றும் புறநகர் பகுதிகளில் 70 முதல் 225 மில்லிமீட்டர் வரையிலான மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தானே, பால்கர், டஹானோ ஆகிய பகுதிகளில் 400 மில்லிமீட்டருக்கும் மேல் மழை பெய்துள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் கொங்கன், கோவா மற்றும் மகாராஷ்டிரா மத்திய பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ரத்னகிரி, ரேகட், சதாரா, சிந்துதர்க், சங்லி, கோலாப்பூர் மாவட்டங்களில் உள்ள ஆறுகளின் நீர்மட்டம் அபாய கட்டத்தை தாண்டியுள்ளது. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேயிடம் உறுதியளித்துள்ளார்.